ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க. ஸ்பேஸில் இருந்து விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது மனுஷன் கட்டின கிரேட் வால் ஆஃப் சைனா கூட சரியாக தெரியாது. ஆனால் 48 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கிற இந்த செயின், இந்த பாலம், இது சேட்டலைட்டில் தெள்ள தெளிவாக தெரியுது. ஒரு இம்பாசிபிள் ஸ்ட்ரக்சர். நம்ம பிளானட்லேயே இது மாதிரி ஒன்று வேற எங்கேயும் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு விக் ஃபைண்ட்ஸ். இன்னைக்கு நாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற மிஸ்ட்ரி சாதாரணமானது இல்லை. இது கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட அடையாளம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பக்கம் இது ஸ்ரீ ராமரால வானரசேனையோட உதவியோட 5 நாளில் கட்டப்பட்ட டிவைன் பிரிட்ஜ்னு நம்ம இதிகாசம் சொல்லுது. இன்னொரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ், ஜியாலஜி, இஸ்ரோவோட சேட்டலைட் டேட்டா. இது மனுஷன் கட்டினது இல்லை, இது ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன், இயற்கையாக உருவான மணல் திட்டுக்கள்னு ஆர்கியூ பண்ணுது. ஸோ தி சென்ட்ரல் க்வெஸ்சன் இஸ், உண்மை என்ன? இது 1.7 மில்லியன் வருஷம் பழமையான கடவுள் கட்டின பாலமா, இல்லை 10,000 வருஷம் பழமையான இயற்கையாக உருவான ஒரு லைம்ஸ்டோனா? இந்த கேஸில் ஃபெய்த்தும் சயின்ஸும் நேருக்கு நேர் மோதுது. அதாவது நம்பிக்கையும் சயின்ஸும் மோதிக்குது. ஆனால் நம்ம விக் ஃபைன்ஸ் சேனலோட வேலையே ஜட்ஜ் பண்ணுறது இல்லை, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. லெட்ஸ் டிகோட் தி எவிடன்ஸ். நாம் கேஸ் ஃபார் ஃபெய்த், அதாவது நம்பிக்கை, அண்ட் கேஸ் ஃபார் சயின்ஸ், ரெண்டு பக்க வாதத்தையும் டீட்டெயிலாக நியூட்ரலாக பார்க்க போகிறோம். அந்த ஃபைனல் வேர்டிக்ட், தீர்ப்பு, அதை நீங்கள் தான் சொல்ல போனீங்க கமெண்ட்ஸில். லெட்ஸ் ஸ்டார்ட் தி இன்வெஸ்டிகேஷன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் நம்பர் 1, த கேஸ் ஃபார் ஃபெய்த், அதாவது நம்பிக்கை. இந்த வாதத்தோட ஃபவுண்டேஷன் என்ன? நம்ம இதிகாசம், வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணமில் யுத்த காண்டத்தில் இந்த பாலம் கட்டினது பற்றி ரொம்ப டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கு. சீதையை மீட்க ஸ்ரீ ராமர் கடலை கடந்து லங்கா போகணும். ஆனால் வழியில் சமுத்திர ராஜன், அதாவது கடல். ராமர் கடலரசனை வேண்ட அவரோ உங்கள் சேனையில் இருக்கிற நலா அண்ட் நிலான்ற ஆர்கிடெக்ட்ஸ்க்கு அவங்க எதை தூக்கி போட்டாலும் மிதக்கும்னு ஒரு வரம் இருக்குது. அவங்க விஸ்வகர்மாவோட மகன்கள், அவங்கள வச்சு பாலம் கட்டுங்கன்னு ஐடியா கொடுக்குறாரு. நலா அண்ட் நிலாவோட சூப்பர்விஷனில் கோடிக்கணக்கான வானரங்கள் 5 நாள் ராத்திரி பகலாக வேலை செஞ்சு மரம் மலை பாறைகள்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 100 யோஜனாஸ் நீளத்துக்கு அரௌண்ட் 48 கிலோமீட்டர்ஸ் இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க. ஓகே விக், இது இத்திகாசம், புராணம், இதுக்கென ஃபிசிக்கல் ப்ரூஃப் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ப்ரூஃப் நம்பர் 1, த நேம், பெயர். அந்த கால பிரிட்டிஷ் மேப்பில் 1804 நாசாவோட சேட்டலைட் இமேஜஸ், அதாவது 2002 வரைக்கும் இதுக்கு பேர் ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு தான் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஏன் ஆடம்ஸ் பிரிட்ஜ்? கிறிஸ்டியன் மைத்தாலஜி படி, அவங்க நம்பிக்கைப்படி, ஆடம் வெளியேற்றப்பட்ட பிறகு ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு இந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்தார்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் பல 1000 வருஷமாக நம்ம லோக்கல் டெக்ஸ்ட், நம்ம புராணஸில், ஸ்கந்த புராணத்தில் இது ஒரு ராமர் சேத்து ஆர் ராமர் பாலம்னு தான் அழைக்கப்படுது. ஹிஸ்ட்ரி இந்த பேரை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. ப்ரூஃப் நம்பர் 2, த ஃப்ளோட்டிங் ராக்ஸ். இதுதான் இந்த கேஸ்லேயே நம்பிக்கையாளர்களோட பிலீவ்ஸோட மிகப்பெரிய எவிடன்ஸ். ராமேஸ்வரம் கோயிலில் இன்றைக்கும் ராமாயண காலத்தில் வானரசேனா பயன்படுத்தின ஃப்ளூட்டிங் ஸ்டோன்ஸ், அதாவது மிதக்கும் பாறைகள், டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ராம்னு எழுதி போட்டால் கல் மிதக்கும்னு சொல்கிறாங்க. ராமரோட பேரால் அந்த பாறை டிவைன் பவர்ஸ் பெற்று மிதக்க ஆரம்பிக்குது. அதனால தான் பிரிட்ஜ் கட்ட முடிஞ்சது. இதுதான் ஆர்கியூமெண்ட். ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? ஒரு கல் எப்படி தண்ணியில் மிதக்கும்? இது டிவைன் பவர் இல்லாமல் சாத்தியமா? ப்ரூஃப் நம்பர் 3, த டைம் லைன். இது ரொம்ப க்ரூஷியல், இம்பார்ட்டண்ட். நம்ம இந்து காஸ்மாலஜி படி தீர்த்த யுகத்தில் தான் ராமர் வாழ்ந்தார். தீர்த்த யுகங்கிறது ரஃப்லி 1.7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. திங்க் அபவுட் இட், 1.7 மில்லியன் இயர்ஸ் அகோ. அப்போது நியாந்தர்டல்ஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹோமோசேப்பியன்ஸ், மாடர்ன் ஹியூமன்ஸ் இன்னும் இவால்வ் ஆகலை. அந்த ப்ரிமிட்டிவ் காலத்தில், பழங்காலத்தில் மனுஷங்கிட்ட இல்லை, வானரங்கள்கிட்ட
48 கிலோமீட்டர் பாலம் கட்டுற டெக்னாலஜி எப்படி வந்திருக்கும்? ஸோ பிலீவர்ஸோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இந்த பிரிட்ஜ் சாதாரண மனுஷனால் கட்ட முடியாது, இது 1.7 மில்லியன் வருஷம் பழமையானது, அந்த காலத்தில் மனுஷங்கக்கிட்ட இந்த டெக்னாலஜி கிடையாது. ஸோ இட் மஸ்ட் பி டிவைன், இட் மஸ்ட் பி காட்ஸ் ஒர்க், கடவுள் செய்த வேலை. ஸோ கேஸ் ஆஃப் ஃபெய்த்தோட வாதம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது வலுவாக இருக்குது. ஒன்று, அவங்களுக்கு ஆதாரமாக வால்மீகி ராமாயணம் மாதிரி ஒரு சாலிட் ஏஷியன் டெக்ஸ்ட், ஒரு பழமையான நூல் இருக்குது. ரெண்டு, ஃபிசிக்கல் எவிடன்ஸாக இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் பார்க்க முடிகிற அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ், அதாவது மிதக்கும் பாறைகள் இருக்குது. 3, டைம்லைனை பார்த்தீங்கன்னா தீர்த்தா யுகாவை கனெக்ட் பண்ணி 1.1 மில்லியன் வருஷம்னு ஒரு டிவைன் டைம்லைனை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ரிமிண்டிவ் காலத்தில், அந்த பழங்காலத்தில் மனுஷனால் இதை செஞ்சிருக்கவே முடியாதுங்கிறது அவங்களோட வாதம். 4, எல்லாத்துக்கும் மேலே 48 கிலோமீட்டர் நீளத்துக்கு இவ்வளவு பெர்ஃபெக்டாக அலைனான நேர்கோட்டில் அமைஞ்ச ஒரு டிசைன் இருக்குது. ஸோ கேஸ் க்ளோஸ்ட். நாட் ஸோ ஃபாஸ்ட். இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனோட அடுத்த ஃபேஸுக்கு போவோம். லெட்ஸ் ஓப்பன் தி கேஸ் ஃபைல் நம்பர் 2, தி கேஸ் ஃபார் சயின்ஸ். சயின்ஸோட அப்ரோச் வேறு, அது ஹவ்னு கேட்கும், வையின்னு கேட்கும், ப்ரூஃப் கேட்கும். ஜியாலஜிஸ்ட், அதாவது புவியியல் பற்றி படிக்கிற ஆராய்ச்சியாளர்கள், ஓஷனோகிராஃபர்ஸ் அதாவது கடல் விஞ்ஞானிகள், கடல் பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க, அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லோருக்கும் இந்த ராமர் சேத்துவை ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? எவிடன்ஸ் 1, வாட் இஸ் இட்? ஆதாரம் 1, இது என்ன? சயின்ஸ் சொல்லுது இது ஒரு பாலம் இல்லை, இது எ செயின் ஆஃப் லைம்ஸ்டோன் ஷோல்ஸ். லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்பு பாறை, ஷோல்னா கடல் மேடு ஆர் மணல் திட்டு. லைம்ஸ்டோன் எப்படி உருவாகுது? கோரல் ரீல்ஸ்னால. கோரல் ஒரு குட்டி கடல் உயிரினம், அது செத்து போகும்போது அதோட ஸ்கெலிட்டன் கால்சியம் கார்பனேட் மட்டும் தங்கும். கோடிக்கணக்கான வருஷமாக இந்த கோரல் ஸ்கெல்டன்ஸ் ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு சிமெண்ட் மாதிரி இறுகி லைம்ஸ்டோன் பாறைகளாக உருவாகுது. சயின்ஸோட தியரி என்னென்னா, கடல் மட்டம் சீ லெவல் கம்மியாக இருந்தப்போ அந்த பவளப்பாறைகள் ஒரு தொடர்ச்சியாக எ செயின் மாதிரி வளர்ந்துருக்கலாம். அப்புறம் டெக்டானிக் ஆக்டிவிட்டி, பூமி தட்டுகளின் நகர்வு, இந்த செயின் கடலுக்கு மேலே அப்லிஃப்ட் ஆகி ஒரு நேச்சுரல் ரிட்ஜ் ஆர் நேச்சுரல் பிரிட்ஜாக உருவாயிருக்கலாம். ஓகே விக், இது நேச்சுரல்னா ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ் கதை என்னாச்சு? சயின்ஸில் ஃப்ளோட்டிங் ராக்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பியூமிஸ் ஸ்டோன், பியூமிஸ் கல். இது ஒரு வால்கானிக் ராக், எரிமலை. வால்கனோ வெடிக்கும் போது அந்த லாவா பயங்கர ப்ரெஷரில் வெளியே வரும், சடனாக கூல் ஆகும்போது அதில் இருக்கிற கேஸ் அதாவது CO2 ட்ராப் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி, உள்ள முழுக்க டைனி ஹேர் ஹோல்ஸ் அதாவது ஓட்டைகள் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஏர், இதோட டென்சிட்டி அதாவது அடர்த்தி தண்ணியை விட கம்மி. ஸோ இட் ஃப்ளோட்ஸ், மிதக்கும். ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஓஷனில் பல அண்டர் வாட்டர் வால்கனோஸ் இருக்குது, அதாவது கடலுக்கடியில் இருக்கிற எரிமலைகள். அந்தமானில் பேரன் ஐலாண்டுன்னு ஆக்டிவ் வால்கனோ இருக்குது. இந்தோனேஷியாவில் நிறைய இருக்குது. அந்த எரிமலைகள் வெடித்தப்போ இந்த பியூமி ஸ்டோன்ஸ் உருவாகி ஓஷன் கரண்ட்டில் மிதந்து வந்து இந்தியன் கோஸ்டில் கரை ஒதுங்கி இருக்கலாம். இதை தான் நம்ம மக்கள் டிவைன்னு நினச்சிருக்கலாம். திஸ் இஸ் 100% நேச்சுரல் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஃப்ளோட்டிங் ராக்ஸ். ஓகே, ஜியாலஜி பேசிடுச்சு, ஆனால் நம்ம இஸ்ரோ என்ன சொல்லுது? அந்த லேட்டஸ்ட் அனாலிசிஸ் என்ன சொல்லுது? இஸ்ரோவோட சேட்டலைட் அதாவது செயற்கைக்கோள்கள், ரிசாட் மாதிரி ரொம்ப ஹை ரெசல்யூஷன் படங்கள், அதாவது மிக தெளிவான படங்களை விண்வெளியிலிருந்து எடுத்திருக்கு. நாசாவும் படங்கள் எடுத்திருக்கு. அண்ட் இதில் இருந்து நமக்கு கிடைச்ச ட்ரூத் அதாவது உண்மை என்னன்னா, இந்த சேட்டலைட் படங்கள் மூலமாக அந்த ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த அமைப்பு உண்மையாகவே அங்கே இருக்குங்கிறது நம்மால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, அது 48 கிலோமீட்டர் நீளத்துக்கு அன்புரோக்கனாக அதாவது தொடர்ச்சியாக இருக்குங்கிறது தெரியுது. பட் ஒரு சேட்டலைட் படத்தால் அது மேன்மேடாக அதாவது மனுஷன் கட்டினதா இல்லை நேச்சுரலாக இயற்கையாக உருவானதான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சேட்டலைட் பல 100 கிலோமீட்டர் மேலே இருந்து அந்த இடத்தோட சர்ஃபேஸை அதாவது மேற்பரப்பை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மேற்பரப்பில் இருக்கிறது ராக்ஸா இல்லை பிரிக்ஸா அதாவது பாறைகளா இல்லை செங்கற்களா அப்படின்னு அதனால் ஜூம் பண்ணி சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிக்கணும்னா நாம் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணணும்.
நேரில் போய் ட்ரில் பண்ணி, அதாவது துளைகள் போட்டு அங்கே இருக்கிற சாம்பிள்ஸை, அதாவது மாதிரிகளை வெளியே எடுத்து டெஸ்ட் பண்ணணும். எவிடன்ஸ் ஃபோர் த கார்பன் டேட்டிங். ஸோ ட்ரில்லிங் பண்ணாங்களா? எஸ். 2007 ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜிஎஸ்ஐ, நம்ம இந்திய புவியியல் ஆய்வு மையம், இந்த பிரிட்ஜில் பல போர்ஹோல்ஸ் துளைகள் போட்டு சாம்பிள்ஸை சேகரித்தாங்க. அண்ட் அந்த கார்பன் டேட்டிங் ரிசல்ட்ஸ், அதாவது அந்த சாம்பிள்ஸோட வயசை கண்டுபிடிச்ச அந்த முடிவுகள் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. கேஸ் ஃபார் ஃபெய்த் என்ன சொல்லுது? த பிரிட்ஜ் இஸ் 1.7 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஆனால் கார்பன் டேட்டிங் என்ன சொல்லுது? அந்த லைம்ஸ்டோன் பாறைகளோட ஏஜ் 7000-10000 இயர்ஸ் தான். ஹோல்ட் ஆன், த பிளாட் திக்கன்ஸ், அந்த பாறைகள் ஒரு மணல் திட்டு மேலே உட்கார்ந்துருக்கு. அண்ட் கெஸ் வாட், அந்த சாண்டோட ஏஜ் வெறும் 4000-5000 வருஷம் தான். வெயிட் வாட், 10000 ஆண்டுகள் பழமையான ஒரு பாறை 4000 ஆண்டுகள் பழமையான மணலின் மேல் எப்படி அமர முடியும்? மணல் புதுசு, பாறைகள் பழசு, எப்படி எப்படி பழைய ஒன்று இளைய ஒன்றின் மேல் அமர முடியும்? இது அறிவியலுக்கே ஒரு புதிராக இருக்குது. தெய்வத்தின் வேலையா? How can a 10,000 years old rock sit on top of 4,000 years old sand? How can something older sit on top of something younger? This is the central mystery of our investigation. In the paradox, in the முரண்பாட்ட நாம் சால்வ் பண்ணணும். இப்போ கேஸ் ஆஃப் ஃபெய்த், அதாவது நம்பிக்கையின் தரப்பில் இருந்து ஒரு பயங்கரமான கம்பேக் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா, நாம் சொன்னோம்ல, இது இயற்கையாக உருவான ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தால் 10000 வருஷம் பழமையான பாறைகள் எப்படி வெறும் 4000 வருஷம் பழமையான மணல் மேலே வந்து உட்கார முடியும்? இது தெய்வத்தின் வேலை, ராமர் தான் கட்டியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, லாஜிக் படி 4000 வருஷம் பழமையான மணல் தான் 10000 வருஷம் பழமையான பாறைக்கு மேலே டெபாசிட் ஆகிருக்கணும். அதாவது எங்கர் லேயர், புதிய அடுக்கு, அதுதான் ஓல்ட் லேயர், பழைய அடுக்குக்கு மேலே இருக்கணும். ஆனால் இங்கே ரிவர்ஸாக நடக்குது. பழைய பொருள் புது பொருள் மேலே இருக்கு. எப்படி இது எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, அந்த பாறைகள் அங்கே நேச்சுரலாக உருவாகலை, அவை அங்கே வைக்கப்பட்டிருக்கு, யாரோ வேணுமென்றே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்களோட நியூ தியரியை கேளுங்க. ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இயற்கையாக உருவான ஒரு மணல் திட்டு இருந்திருக்கு. அதோட வயசு தான் அந்த 4000 வருஷம். அதுக்கு மேலே லார்ட் ராமோட சேனை வேறு எங்கிருந்தோ, ஒருவேளை அந்த பியூமிஸ்டோன்ஸ் அல்லது கோரல் ராக்ஸாக இருக்கலாம், 7000-10000 வருஷம் பழமையான பாறைகளை கொண்டு வந்து ஒன்றா பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது அடுக்கி வச்சுருக்காங்க, அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. This is a very powerful argument. ஏன்னா இது ஃபெய்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சயின்ஸோட கார்பன் டேட்டிங்கையும் ஒரு எவிடன்ஸாக யூஸ் பண்ணுது. பட் ஜியாலஜிஸ்ட் இதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஹோல்ட் ஆனுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் தட் சிம்பிள். ஜியாலஜியில் ப்ரோக்ரெடேஷன் ஆர் செடிமெண்ட் இன்ஃபில்லிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சீ லெவல் சேஞ்சஸ் ஆகும்போது ஓஷன் கரண்ட் மாறும். அவங்களோட தியரி, அந்த லைம்ஸ்டோன் ராக்ஸ் 10000 வருஷம் ஓல்டு, நேச்சுரலாக ஃபார்ம் ஆச்சு, ஆனால் அதுக்கு கீழே இருந்த சாண்ட், பழமையான மணல் காலப்போக்கில் எரோடாகி ஓஷன் கரண்ட்டால் புது சாண்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கலாம். பேசிக்கலி ஓல்டர் ராக்ஸ் யங்கர் சாண்ட் மேலே உட்கார்ந்துக்க சான்ஸ் இருக்குது. இட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் ஜியாலஜிக்கல் ப்ரோசஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். நம்ம இன்வெஸ்டிகேஷனில் 2 கேஸ் ஃபைல்ஸ் டேபிளில் இருக்குது. கேஸ் ஃபார் ஃபெய்த், நம்பிக்கை சொல்லுது, இது 1.7 மில்லியன் வருஷம் பழசு. சயின்ஸ் சொல்லுது, இல்லை, ராக்ஸ் 10000 வருஷம் தான் பழசு. ஸோ 3000 யுகத்தில் டைம்லைன் மேட்ச் ஆகலை. கேஸ் ஃபார் சயின்ஸ் சொல்லுது, இது நேச்சுரலாக உருவான லைம்ஸ்டோன் ஷோல்ஸ். ஆனால் சயின்ஸாலேயே ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பசில் இருக்குது. ஹவு கேன் 10,000 இயர்ஸ் ஓல்ட் ராக் பி ரெஸ்டிங் ஆன் 4,000 இயர்ஸ் ஓல்ட் சாண்ட்? எப்படி 10000 வருடம் பழமையான கற்கள் 4000 வருஷம் புதுமையான மணல் மேலே உட்கார்ந்துருக்க முடியும்? இங்கே தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஒரு கிரே ஏரியாவில் நிற்குது. சயின்ஸ் தீர்த்தா யுக தியரியை 100% ரிஜெக்ட் பண்ணுது. ஆனால் ராமாயணம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரியல் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் அப்போது சயின்ஸோட கார்பன் டேட்டிங் மேட்ச் ஆகுது. அப்போது மனுஷன் கட்டின பிரிட்ஜ் தியரி திரும்பவும் உள்ளே வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், த இன்வெஸ்டிகேஷன் லீட்ஸ் அஸ் டு திஸ் ஃபைனல் ஃபேசினேட்டிங் கிராஸ் ரோட்.
தியரியே, தி ஃபெய்த் சயின்ஸ் ஹைபிரிட் தியரி. ராமர் தீர்த்த யுகத்தில் இல்லை, ராமாயணம் நடந்தது 7000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சயின்ஸோட கார்பன் டேட்டிங் மேட்ச் ஆகுது. ஆனால் அவர் நேச்சுரலாக இந்த சாண்ட் பேங்கை ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி பியூமிஸ்டோனை லைம்ஸ்டோனை வச்சு ஒரு மேன்மேட் பிரிட்ஜ் கட்டியிருக்கலாம். தியரி பி, த பியூர் சயின்ஸ் தியரி, இது 100% நேச்சுரல். இது ஒரு ஜியாலஜிக்கல் வண்டர். ஓல்டர் ராக்ஸ், பழமையான கற்கள், யங்கர் சாண்ட், அதாவது இளமையான மணல்கள் மேலே உட்கார்ந்துக்க காம்ப்ளெக்ஸ் ஜியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. இது நமக்கு இன்னும் ஃபுல்லாக புரியலை. இந்த நேச்சுரல் பிரிட்ஜை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம முன்னோர்கள் ராமாயணம்ங்கிற ஒரு எபிக்கில் எழுதியிருக்கலாம். ஸோ ராமசேத்து, அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ராமாயணவை இன்ஸ்பயர் பண்ணிட ஒரு மைத்தாலஜியா, அதாவது ஒரு கற்பனையா, இல்லை இது ஒரு ஜியாலஜிக்கல் வண்டரா, அதாவது இயற்கையாக உருவான ஒரு ஜியாலஜியா, இல்லை மூணாவதாக ஒரு பாசிபிலிட்டி, ஜியாலஜியையும் மைத்தாலஜியையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ரியல் ஹிஸ்ட்ரியா, அதாவது ஒரு உண்மையான வரலாறா? வாட் இஸ் த ட்ரூத், உண்மை என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷனில் நான் ஜட்ஜ் இல்லை, த ரியல் ஜட்ஜ் இஸ் யூ, நீங்கள் தான். நான் எவிடன்ஸை உங்கள் முன்னாடி வச்சுட்டேன், இப்போ உங்கள் வேர்டிக்ட், அதாவது உங்கள் தீர்ப்பு என்ன? ராமசேத்து மேன்மேட், அதாவது மனுஷன் கட்டினதா, இல்லை நேச்சுரல் இயற்கையாக உருவானதா? அது ஃபெய்த், நம்பிக்கையா, ஆர் சயின்ஸ், விஞ்ஞானமா? இல்லை ஃபெய்த்தும் சயின்ஸும் ஒன்றா மீட் பண்ணுற நமக்கு இன்னும் புரியாத ஒரு மிராக்கலா? எல்லாத்துக்கும் மேலே அந்த சென்ட்ரல் பாரடாக்ஸ், அந்த 10,000 இயர் ராக் அண்ட் 4,000 இயர் சாண்ட், அதாவது 10,000 வருஷம் பழமையான பாறை, 4,000 வருஷம் பழமையான மணல் மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த புதிருக்கு உங்கள் சொல்யூஷன் என்ன? லெட்ஸ் டிபேட் இன் த கமெண்ட்ஸ். விவாதம் இப்போ கமெண்ட்ஸில் ஆரம்பிக்கட்டும். உங்கள் தியரிஸுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுன்னு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். சிம்பிள். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், ஸ்டே க்யூரியஸ், keep questioning. Bye.